வணக்கம் நேர்களே, இந்த அழகான மாலை பொழுதுல இன்றைய ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திக்கல ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைக்கும் நல்ல நல்ல தகவல் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலாவது நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொரிமுத்து அய்யனார் கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் நெல்லை மாவட்டம் காரையாறு காணி குடியிருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. வருகிற 31ஆம் தேதி ஆடி அமாவாசை திருவிழா நடக்க இருக்குங்க. அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். சொரிமுத்து அய்யனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழா. விக்ரமசிங்கபுரத்தில் சொரிமுத்து அய்யனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் வாகனங்களை அகஸ்தியர் பட்டியில் நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் காரையாறு காணி குடியிருப்பு சொரிமுத்து அய்யனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழா வருகிற 31ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற உள்ளது. திருவிழாவையொட்டி பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, போக்குவரத்து வசதி, மருத்துவம், பாதுகாப்பு சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் விக்ரமசிங்கபுரம் போலீஸ் நிலையத்தில் நேற்று நடந்தது. ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி தனியார் வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் கூட்டத்தின் நிலைமையை பொறுத்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதலே அகஸ்தியர் பட்டியில் நிறுத்தப்படும். கூட்டம் குறைவாக இருந்தால் மட்டுமே அன்று வாகனங்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படும். ஆனால் 29ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரை வாகனங்கள் அனைத்தும் அகஸ்தியர் பட்டியில் நிறுத்தப்படும். அங்கிருந்து அரசு பஸ்கள் மூலம் தான் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். கோவிலுக்கு நேர்த்திக் கடனுக்காக கொண்டு செல்லப்படும் ஆடு பாத்திரம் உள்ளிட்டவைகளுக்கு கட்டணம் இல்லாமல் அரசு பஸ்களில் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும். பக்தர்களின் வசதிக்காக அகஸ்தி பட்டியலிருந்து 100க்கணக்கான அரசு பஸ்கள் இயக்கப்படும். பாதுகாப்பு பணிக்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் இருப்பார்கள். பொதுமக்களின் உதவிக்காக தீயணைப்புத்துறையினர் படகுடன் ஆற்றுப்படுகையில் இருப்பார்கள். பாதுகாப்பான இடங்களில் மட்டுமே பக்தர்கள் குளிக்க வேண்டும். தடை செய்யப்பட்ட பகுதியில் குளிக்கச் செல்லக்கூடாது. கூட்டத்தில் சந்தேகத்திற்கு இடமானவர்கள் தென்பட்டால் உடனடியாக போலீசாரிடம் தெரிவிக்க வேண்டும். ஆடி அமாவாசை என்று மட்டும் இருசக்கர வாகனங்கள் பாபநாசம் வரையும் செல்ல அனுமதி வழங்கப்படும் என்று அம்பை துணை போலீஸ் சூப்பரண்டு ஜாகிர் ஹுசேன் தலைமை தாங்கி பேசினார். அடுத்த நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருமாரியம்மனை எந்தெந்த நாளில் வழிபடுறனால எந்தெந்த பலன்கள் கிடைக்கின்றதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். கருமாரி அம்மனை வழிபட வேண்டிய நாளும் தீரும் பிரச்சனைகளும். திருவேற்காடு கருமாரியம்மன் தலத்தில் எந்தெந்த நாட்களில் வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்ற விவரங்கள் பின்வருமாறு. ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை நீண்ட ஆயுள் கிடைக்கும். மாசி மாத அமாவாசை குழந்தை பாக்கியம் உண்டாகும். மாசி பௌர்ணமி எதிரிகளை வெல்லலாம். தை மாத ஞாயிற்றுக்கிழமை தீய சக்திகள் விலகும். தை மாத பௌர்ணமி பல புனித நதிகளில் நீரடிய பலன் கிடைக்கும். தை மாத அமாவாசை நோய்கள் குணமாகும். பூச நட்சத்திர தினம் அரிய செல்வம் சேரும். பூர நட்சத்திரம் கலைகளில் வல்லமை பெறலாம். சித்திரை மாத பௌர்ணமி நினைத்தது நிறைவேறும். புரட்டாசி ஐப்பசி மாத பௌர்ணமி நாட்கள் புனிதம் பெறலாம், பாவம் நீங்கும். நவராத்திரி நாட்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். அடுத்ததான் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரியதோஷம் நீங்குவதற்கான விரத வழிபாடு பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். சூரியதோஷம் போக்கும் விரதம். ஜாதகத்தில் சூரியதோஷம் இருப்பவர்கள் இவ்விரத முறையை முறையாக கடைபிடித்தால் நன்மைகள் உண்டாகும். சூரிய பகவானின் தோஷங்கள் நீங்கவும் அவரின் முழுமையான அருளாசிகளை பெறவும் ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து காலை 8 மணிக்குள்ளாக தஞ்சையில் இருக்கும் சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து ஆரஞ்சு நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்து கோவிலை 10 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். இந்த பரிகாரத்தை 6 மாதத்திற்கு 1 முறையோ அல்லது வருடத்திற்கு 1 முறையோ செய்வது சூரிய பகவானில் நன்மைகள் ஏற்பட வழிவகை செய்யும். சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாத நிலையில் இருப்பவர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதமிருந்து காலை 8 மணிக்குள்ளாக சென்று நவகிரக சன்னதியில் இருக்கின்ற சூரிய பகவானுக்கு செந்தாமரை பூ சமர்ப்பித்து கோதுமை கொண்டு செய்யப்பட்ட உணவை நைவேத்தியம் செய்து சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் மற்றும் ஸ்தோத்திரங்களை 108 முறை துதித்து வழிபடுவதால் சூரிய கிரகண தோஷங்கள் நீங்கி வாழ்வில் நன்மையான பலன்கள் உண்டாகும்.
தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதிக்கின்ற கிழக்கு திசை நோக்கி நின்றவாறு ஓம் சூரிய நாராயண நமக என்கிற மந்திரத்தை 108 துய்த்து வழிபடுவதால் சூரிய கிரக தோஷங்கள் நீங்கும். ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் விரதமிருந்து ஒருவேளை மட்டும் இனிப்பு உணவு அல்லது கோதுமை கொண்டு செய்யப்பட்ட உணவை சாப்பிட்டு சூரிய பகவானுக்கு சூரிய பகவானை மந்திரங்களால் துதித்து வழிபட்டு வர சூரியனால் நன்மைகள் உண்டாகும். அடுத்து நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருள்மிகு வழக்கருத்தீஸ்வரர் ஆலயம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் மத்திய காஞ்சிபுரம் பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஆலயத்தை பற்றியும் தல வரலாற்றை பற்றியும் வாங்க விரிவாக பார்க்கலாம். அருள்மிகு வழக்கருத்தீஸ்வரர் திருக்கோவில் முனிவர்களும் தேவர்களும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை வழக்கினை இறைவனே நேரில் வந்து தீர்த்து வைத்ததால் இத்தலத்து இறைவன் வழக்கருத்தீஸ்வரர் என பெயர் பெற்றார். அருள்மிகு வழக்கருத்தீஸ்வரர் கோவில் மத்திய காஞ்சியில் பச்சையப்பன் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு கிழக்கும் காந்தி சாலைக்கு தெற்கிலும் அமைந்துள்ளது. சுமார் 6 பள்ளத்தில் இத்திருக்கோவிலின் நுழைவு வாயில் அமைந்துள்ளது. நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் முதலில் உற்சவ மண்டபத்தில் விநாயகரை தரிசிக்கலாம். அடுத்து வழக்கருத்தீஸ்வரரையும் பராசரேசரையும் தரிசிக்கலாம். இருவரும் கிழக்கு நோக்கிய வண்ணம் அமைந்துள்ளனர். இதில் வழக்கருத்தீஸ்வரர் 16 பட்டை லிங்க திருவுருவு கொண்டு பெரிய ஆவுடையாருடன் கூடிய லிங்க ரூபமாக எழுந்தருளியுள்ளார். ஒரே திருத்தலத்தில் 2 சன்னிதிகளை கொண்டுள்ள திருத்தலம் இது ஆகும். இத்தலத்தில் விநாயகர், வள்ளி, தெய்வானை, உடனுரை சுப்பிரமணியர், துர்கை, சண்டிகேஸ்வரர், பைரவர், சூரியன் ஆகியோர் தனித்தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளனர். ஒரு கர்ப்ப காலத்தில் வாழ்ந்து மறைந்த முனிவர்களும் தேவர்களும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சொல்லான ஷத் அஷத் பொருள் கொள்வதில் கருத்து வேறுபாடுகள் சந்தேகம் ஏற்பட்டு மன வருத்தத்தை தந்தது. பொதுவாக ஷத் எனப்படுவது அருள் ஞானத்திலும் பரம்பொருளுக்கும் பெயர் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுவர். அதேபோல் அஷத் என்பதற்கு சூனியத்திற்கு பெயர் என்றும் அறிஞர்கள் கூறுவர். இவ்வாறு 2 சொல்லிற்கு பொருள் அறிந்து கொள்வதில் கருத்து மாறுபாடுகள் ஏற்படுவதால் தேவர்களும் முனிவர்களும் அதை தீர்த்து கொள்ள அப்பொருளுக்கு உண்மையான பொருளினை அறிந்து தெளிவு பெற அவர்கள் காஞ்சிபுரத்தை அடைந்த சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர். இவர்களின் பூஜையால் மகிழ்ந்த ஈசன் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். இறைவனை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பலவாறாக அவரை துதித்து வழிபட்டனர். அதன் பின்பு இறைவன் அவர்களை நோக்கி என்ன நினைத்து வழிபட்டதின் காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு முனிவர்களும் தேவர்களும் ஷத் அஷத் சொல்லுக்கு விளக்கம் அளித்து எங்களுக்குள் எழுந்துள்ள வழக்கினை பிரச்சினையினை தீர்த்து வைக்க வேண்டும் என்று வேண்டி பணிந்தனர். முனிவர்களும் தேவர்களும் இடையே ஏற்பட்ட பிரச்சினையை வழக்கினை இறைவனே நேரில் வந்து தீர்த்து வைத்ததால் இத்தலத்து இறைவன் வழக்கருத்தீஸ்வரர் என பெயர் பெற்றார். வழக்கு விவகாரங்களில் சிக்கித் தவிப்பவர்கள் இத்தலத்துக்கு வந்து பரிகார பூஜைகள் செய்து பலன் பெறுகிறார்கள். மேலும் இத்தலத்து ஈசனை 16 தீபம் ஏற்றி 16 முறை வலம் வந்து 16 வாரம் தொடர்ந்து அன்னதானம் செய்தால் நினைத்தது நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். அடுத்த நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாடிப்பட்டி நீரேத்தன் மந்தை திடலில் நவநீத பெருமாள் கோவிலில் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்திருக்குங்க. அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். நவநீத பெருமாள் கோவிலில் ஆண்டாள் திருக்கல்யாணம். வாடிப்பட்டி நீரேத்தான் மந்தை திடலில் பழமையும் பெருமையும் வாய்ந்த நவநீத பெருமாள் கோவிலில் உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்தது. இதையொட்டி விஸ்வரூப தரிசனம், கோபூஜை, மூலவர் திருமஞ்சனம் நடந்தது. கிருஷ்ணானுபவம் என்ற தலைப்பில் ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் பக்தி சொற்பொழிவாற்றினார். நீராய்த்தான் கிராமச் சாவடியிலிருந்து கிராம பெரியவர்கள் முன்னிலையில் மணமக்கள் அழைப்பு ஊர்வலம் நடந்தது. பின்னர் ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாணம் நடந்தது. இதில் ஏராளமான பெண்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை அர்ச்சகர்கள் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். அடுத்த நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இறுதி ஆண்டவர் ஆலய திருபவனி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் சிதம்பரம் பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. கடந்த 12 தேதி கொடியேற்றத்தோட தொடங்கியிருக்கு. நேற்று முன்தினம் தேர்பவனி நடந்திருக்குங்க. அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். சிதம்பரம் இறுதி ஆண்டவர் ஆலய ஆடம்பர தேர்பவனி. சிதம்பரத்தில் நிர்மலா மெட்ரிக் பள்ளி அருகே இறுதி ஆண்டவர் ஆலய பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான
ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. சிதம்பரத்தில் நிர்மலா மெட்ரிக் பள்ளி அருகே இருதய ஆண்டவர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலய பெருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினசரி சிறப்பு பிரார்த்தனை திருப்பலி நடந்து வந்தது. விழாவில் நேற்று முன்தினம் இரவு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதையொட்டி நேற்று மாலை 6 மணிக்கு சிறப்பு ஜப வழிபாடு நடைபெற்றது. ஆலய பங்கு தந்தை சுந்தரராஜன் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடந்தது. பின்னர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் இருதயாண்டவர் சொரூபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. கனகசபை நகர் தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி, கீழ வீதி மற்றும் போல் நாராயணன் தெருவழியாக சென்று மீண்டும் தேவாலயத்தை 9:30 வந்தடைந்தது. நிகழ்ச்சியில் பங்குமன்ற செயலாளர் அலெக்சாண்டர், துணைத்தலைவர் ஜெகநாதன், முன்னாள் செயலாளர் ஆரோக்கியசாமி, மோகன், வல்லபதாஸ், சின்னையன், ஸ்டீஃபன், சாமுவேல் உள்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அடுத்து நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இறைவனை எந்த தருணத்திலும் மறக்கக்கூடாது என்று பைபிள் சில அழகிய வரிகள் சொல்லுதுங்க. அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. இவ்வுலகில் எவ்வளவு நாம் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனாலும் உள்ளத்திற்குள் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் ஒருவருக்கு இருக்குமானால் அந்த சந்தோஷம் அந்த நபருடைய உள்ளத்தை பூரிப்பாக்கும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனத்தை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும்போது மிகவும் ஆசீர்வாதமானவைகளை ஆண்டவர் தம்முடைய வசனத்தில் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். தேவனுடைய தாசனாகிய தாவீது நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக வாழ்ந்து மரித்தவர். அவர் ஆண்டவரை பல விதங்களில் ருசித்து அனுபவப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரர். அவர் சொல்லுகிற வார்த்தைதான், நான் அசைக்கப்படுவதில்லை. பாடுகளும் உபத்திரவங்களும் நிறைந்த இவ்வுலகத்தில் பல விதங்களில் நாம் அசைக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுகிறோம். அவ்வேளைகளில் நம்முடைய உள்ளான மனுஷனில் பலகீனமும் ஆத்மாவில் சோர்வும் ஆவியில் கலக்கமும் பயமும் உண்டாகி தேவ பிரார்த்தனையும் இழக்க நேரிடுகிறது. உங்களுக்கு முன் ஆண்டவரை நிறுத்துங்கள். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாகிய தாவீது சொல்கிறார், ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இவ்வுலக வாழ்வில் நமக்கு முன்பாக வைக்க வேண்டியவைகளை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டும். சிலர் எப்பொழுதும் தங்களுக்கு முன்பாக பணத்தையும் பொருளாதாரத்தையும் உலக பிரகாரமான சொத்துக்களையுமே நிறுத்தி வைத்து அவைகளின் மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் தாங்கள் விசுவாசிகள் என்ற ஸ்தானத்தில் இருந்தாலும் தான் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து உலகத்தை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலருக்கு எப்போதும் உலக பிரகாரமான படிப்பையும் தங்கள் தொழிலையுமே தங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவைகளில் மூழ்கி போய் கிடக்கிறார்கள். இவை அனைத்தும் இவ்வுலக வாழ்க்கைக்கு அவசியம். ஆயினும் இவை அனைத்தும் சில காலங்கள் தோன்றி மறையக்கூடியவைதான். ஆனால் உங்களை உருவாக்கின ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவரையே அனுதினமும் நோக்கி பார்ப்பதானால் எந்த ஒரு எதிர்ப்பு சக்திகளும் உங்களை அசைக்க முடியாது என்பது நிச்சயம். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நிற்பேராயினால் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை தாக்க வருகிற சகல சத்ருவின் அம்புகளையும் ஆண்டவர் தாமே மடக்கடித்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அல்லவா? ஏனென்றால் அவர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்பேராயினால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல பொல்லாத ஆவிகளிலிருந்து உங்களை பாதுகாத்து தமது செட்டையின் கீழே அடைக்கலமாக்கிக் கொள்வார் அல்லவா? ஏனெனில் அவரே நமக்கு அடைக்கலம். ஒரு சமயம் கிறிஸ்துவினுடைய சீடர்கள் கடலில் பயணம் பண்ணி கொண்டிருந்த போது நடுக்கடலில் எதிர்காற்று அவர்களை தாக்கியின்படினால் அவர்கள் சென்ற படகு அவைகளினால் அலைக்கழிக்கப்பட்டது. அவ்வேளையில்தான் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திலிருந்து வந்து அவர்கள் படகில் ஏறினார். அவர் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. இயேசுவின் சீடர்களை அலைக்கழிக்க செய்த எதிர்காற்றை மேற்கொள்ள இயேசு அவர்களுக்கு முன்பதாக ஒன்று நின்றார். அவ்வேளையில்தானே அவர்களை எதிர்காற்று அவர்களை விட்டு கடந்து போனது. இதேபோல் உங்கள் வாழ்வில் தேவப்பிள்ளை என்ற ஸ்தானத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ஆவிக்குரிய பயணத்திற்கு விரோதமாக அவ்வப்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டம், வியாதி, கடன் பாரம்,
வேலையில்லாத நிலைமை, பல ஆண்டுகளாய் திருமணமாகாத தடைகள், இன்னும் அநேக உபத்திரவாதங்களாகிய எதிர்காற்றுதான் உங்களை இறை நம்பிக்கையை தாக்க நேரிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்முடைய சுயஞானத்தை நமக்காக முன்பாக நிறுத்த விடாமல் உங்களையும் என்னையும் உருவாக்கின நம் அருமை இரட்சகரை உங்களுக்கு முன்பாக நிறுத்திவிடுங்கள். அவரே உங்களுக்கு முன்னதாக போய் சகல கோணலான பாதைகள் எல்லாவற்றையும் செம்மையாக்குவார். ஆகையால் என் இருதயம் பூரிக்கிறது, என் மகிமை கலிகூர்ந்தது. ஆண்டவரை நமக்கு முன்பாக நிறுத்தி அவரையே நாம் நோக்கி கொண்டிருக்கையில் நாம் உலகத்தாலும் சாத்தானாலும் அசைக்கப்படாத ஜீவியம் செய்ய முடியும். ஆண்டவர் நமக்கு முன்பாக இருப்பேராயினால் நம்முடைய உள்ளம் அவரது சந்தோஷத்தால் பூரிக்கும் என்று தாவீது சொல்கிறார். இவ்வுலகில் எவ்வளவு நாம் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனாலும் உள்ளத்திற்குள் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் ஒருவருக்கு இருக்குமானால் அந்த சந்தோஷம் அந்த நபருடைய உள்ளத்தை பூரிப்பாக்கும். அப்படிப்பட்டவர்கள் எத்தனை உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனாலும் அவர்களுடைய முகத்தில் ஒரு தெய்வீக சந்தோஷம் இருப்பதை காணலாம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தியும் சொத்தும் இருந்தாலும் சமாதானம் சந்தோஷம் இல்லை என்றால் இவ்வுலகில் வாழ்வது வீணாய் இருக்கும். உலகம் தரக்கூடியாத சந்தோஷத்தை தருகிற கர்த்தரிடத்தில் பரிபூர்ணமாய் திரும்பி உங்கள் எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து வேத வசனத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு சந்தோஷத்தோட ஆண்டவருடைய அனுதினமும் முன்பாக நிறுத்தி அவருடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆமீன். அடுத்ததான் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஜகாத் பற்றியும் அது யார் மேலே கடமை இருக்கிறத பற்றியும் வாங்க விரிவாக பார்க்கலாம். ஜகாத் இஸ்லாத்தின் ஒரு தூண். நான்காவது கடமையான ஜகாத் வசதி படித்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. ஜகாத் அளிக்கவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான் என்ற பயத்தையும் உண்டாக்கியுள்ளான். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளுள் 4 கடமைகள் ரமலான் மாதத்தில் அதிக அளவில் இறைவனை என்னும் வகையில் செயல்படி அடங்கி இருப்பதால் ரமலான் மாதம் மிக சிறந்த மாதமாக கருதி முஸ்லீம்கள் கொண்டாடுகிறார்கள். அது ஒரு புனித மாதம். இஸ்லாத்தின் 5 கடமைகள்: 1 களிமா, 2 5 வேளை தொழுகை, 3 நோன்பு, 4 ஜஹாத், 5 ஹஜ் ஆகும். முதல் 3 கடமைகள் எல்லா இஸ்லாமியர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆனால் 4வது கடமையான ஜகாத் வசதி படித்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. அதில் ஏழை எளிய சொந்தக்காரர்களின் நலனிலும் ஏழைகள் மீதும் அக்கறை காட்டும் அளவுக்கு சமூக வளர்ச்சி செய்ய வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டுள்ளான். ஜகாத்தின் சிறப்புகள்: இதன் மூலம் தன்வந்தர்களின் சொத்துக்கு பாதுகாப்பு அளித்துள்ளான். ஜகாத் கொடுப்பவரின் சொத்தை விரிவடைய செய்வதும் மன திருப்தியும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் அடையச் செய்துள்ளான். ஜகாத் அளிக்காவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான் என்ற பயத்தையும் உண்டாக்கியுள்ளான். முக்கியத்துவம்: ஜகாத்தின் முக்கியத்துவம் குறித்து திருக்குறானில் 82 இடங்களில் தொழுகைக்கு அடுத்ததாக சொல்லப்பட்டுள்ளது. ஜகாத் அளிக்காவிட்டால் அவரின் தொழுகை ஏற்கப்படுவது கடினம். ஜகாத் அளித்தவரின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட காரணமாக அமைகின்றன. யார் மீது கடமை? ஜகாத் ஒருவரின் சொத்தை பொறுத்து கணக்கிட வேண்டும், அவரின் வருமானத்தை பொறுத்து அல்ல. சொத்தின் மதிப்பு அவரிடம் ஒருவரிடம் இருக்க வேண்டும். அதன் மதிப்பு அவரின் கடன் போக 52 அரை தோலா வெள்ளிக்கு குறைவாக அல்லது தங்கம் 87 அரை கிராமுக்கு குறைவாகவோ அதன் மதிப்பு இருக்கக்கூடாது. இன்றைய தினம் அதன் மதிப்பு ரூபாய் 2,05,000 ஆகும். எதன் மீது ஜகாத் கிடையாது? சொந்தத்திற்கான வீடு, கார், வீட்டு உபயோகத்திற்குரிய பொருள்கள், வாடகைக்கு எடுத்துள்ள சொத்து மீது ஜகாத் கிடையாது. தாய், தந்தை, கணவன், மனைவி, மகன், மகள், பேரன், பேத்தி, தாத்தா, பாட்டி, பாட்டன் ஆகியோர் ஜகாத் பெற தகுதியுடையவர்கள் கிடையாது. பெற தகுதியுடையோர்: ஒருவரின் ஏழை எளிய சுற்றுத்தாரர்கள், தன்மாநில ஊரார், கடனில் சிக்குண்டவர்கள், தன் தொழிலாளர்கள், வழிப்போக்கர்கள், அடிமைகளை விடுவிப்பவர்கள் ஜகாத் வசூலிப்பவர்களுக்கு அளிக்கலாம். பணமாகவும் நகையாகவும் நிலமாகவும் தானியமாகவும் கால்நடைகளாகவும் துணிகளாகவும் கொடுக்கலாம். இன்றையாண்மையும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுபோல் உங்கூர் திருவிழாவும் நம்ம மீனாட்சி தொலைக்காட்சியில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா? உடனே நம்ம மீனாட்சி தொலைக்காட்சியை தொடர்பு கொள்ளுங்க. இதுபோல் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.